மக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வணக்கம். இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயசதுர பூஜையில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா, இப்போ இந்த மாயசதுர பூஜையோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதை தீர்வு காண முடியுமா, இதை தீர்வு கண்டுட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ இதை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் நம்ம இது ஆக்சுவலாக. ஸோ இந்த நாலு செத்தா 130 வரணும் நமக்கு. ஆக்சுவலாக மூணு நம்பர் இருக்குது, ரெண்டு செத்தா 109, இது பார்த்தீங்கன்னா 109+1 110 வருது. இந்த மூணு செத்தா 110, இந்த நாலு செத்தா 130 வரணும். இது 130-110 இது 20. சரிங்களா, இது 20 வந்துடுச்சுன்னா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே 45+48 எவ்வளோ, 45+8 53, 53+40 93, 93+20 103 113. ஸோ இந்த மூணு செத்தா 113 வருது, இந்த நாலு செத்தா 130 வரணும். அப்போ இது என்ன வரும், 130-113 இது 17. இது 17 வந்ததுன்னா இங்கே என்ன வரும், இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா 19 வரணும். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் 17. இன்னொன்று என்னது, 19-17 இது 2. சரிங்களா, இது 2 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்துங்க, 63+17 எவ்வளோ, 70 80, 80+46 126, இது மூணு சேர்த்தா 126, இது நாலு சேர்த்தா 130. அப்போ இது என்ன வரும், 130-126 இது 4. சரிங்களா, இப்போ இது 4 கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும் நமக்கு. ஸோ இங்கே பார்த்துங்க, 48+2 50, 50+61 எவ்வளோ உங்களுக்கு, 50+61 111. ஸோ இது மூணு சேர்த்தா 111, இந்த நாலு சேர்த்தா 130. அப்போ இது என்ன வரும், 130-111 இது 19. சரிங்களா, இது 19 கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியும். இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஸோ 47+19 எவ்வளோ, 47+19 46+20 போடலாம், 46+20 66, 66+2 68, இந்த மூணு செத்தா 68, இந்த நாலு செத்தா 130, இது 130-68 இது 62. சரிங்களா, இது 62 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால், முடியும். இந்த ரெண்டு செத்தின் என்ன வருது, 63+48 எப்படி போடலாம், 63+48 61+50 மாத்திரமா, இங்கேருந்து ரெண்டு கடன் வாங்கி ரவுண்டாக பண்ணிவிடுங்க. இதை 61+50 போட்டால் 111 வருது, 111+1 112, இந்த மூணு செத்தா 112, இந்த நாலு செத்தா 130 வரணும் நமக்கு. இது 130-112 இது 18. சரிங்களா, இப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாலு செத்தா 130 அப்படியும் போடலாம், இந்த நாலு செத்தா 130 அப்படியும் போடலாம், இந்த டயகனல்ஸ் 130 அப்படியும் போடலாம், அப்புறம் இந்த நாலு செத்தா 130 அப்படியும் போடலாம். சரிங்களா, இப்போ பார்த்துங்க, டயகனல்ஸே போடுவோம், 62+63 125, 125+2 127, இந்த மூணு செத்தா 127, இந்த நாலு செத்தா 130. ஸோ இது 130-127 இது 3. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஒரு பகுதியை நம்ம தீர்வு கண்டிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போது இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால், முடியும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, 64+6 இவ்வளோ, 64+6 70 வரும், இந்த மூணு செத்தா 70, இந்த நாலு செத்தா 130. ஸோ இது 130-70 இது 60. சரிங்களா, இதுக்கு அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்க முடியுமா, முடியும். இந்த மூணு செத்தா 120 வரணும். சரிங்களா, ரெண்டு இருக்குது, 60+19 எவ்வளோ, 79. இப்போது 10 10 கூட்டுங்க, 79க்கு அப்புறம் பாருங்கள், 89 99 109 119 40 41. சரிங்களா, இப்போ பாருங்கள், 60+41 உங்களுக்கு 101, 101+19 120 வந்துடுச்சிங்களா. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த ரெண்டு செத்தா 64, இந்த மூணு செத்தா 108. ஸோ இந்த அஞ்சு செத்தா எவ்வளோ வருது, 64+108, அப்போ எவ்வளோ பண்ணலாம், 64+8 72. சரிங்களா, ஸோ இது அஞ்சு செத்தா 172 வருது. நமக்கே தெரியும் இந்த நாலு செத்தா 130 வரணும்னு நமக்கு தெரியும். இது 172-130 இது 42. சரிங்களா, இது 42 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா, முடியும். இந்த மூணு செத்தா 108, இது 42. அப்போது இது ரெண்டு செத்தா என்ன வருது பார்த்துங்க, இது ரெண்டு செத்தா 66 வரும். சரிங்களா, ஸோ
இது ரெண்டு செத்தா 66, இது 41, 67, 107 வருது. இது மூணு செத்தா 107 வரும், இந்த நாலு செத்தா 130 வரணும். ஸோ இது 130 மைனஸ் 107, இது 23. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இதில். ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளேருந்து நம்ம இப்போது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? இது வெளில போய் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். இது இது மூணு செத்தா 115, இது நாலு செத்தா 130. ஸோ இது என்ன, 130 மைனஸ் 115, இது 15. சரிங்களா? இப்போது இந்த மாயச்சதுரத்தை இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி தீர்வு கண்டிருக்கோம். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.